அந்த சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அந்த சாப்பாடு ராமர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நெய் ரோஸ்ட், மட்டன் நெய் ரோஸ்ட், அதாவது 3.5 கிலோ எடுத்தாங்க. 3.5 கிலோ வந்து போட்டு வறுவல் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. மழை மாதிரி கிடையாது. நான் வந்து ஒண்டி நான் ஒண்டி மட்டும் சேலஞ்ச் பண்ணுறேன். இதுதான் சேலஞ்ச், அதாவது எனக்கும் கறிக்கும் சேலஞ்ச். தேன் தேனி தான், புது தேன் வேறு மாதிரி கலர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். தேங்காயும் தீங்கணுமா? தேங்காய் தண்ணி செம்பு தும்பு இல்லை, நல்ல வெள்ளை செம்பு தண்ணி. டைமரு ஆன் பண்ணிக்கலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? இன்னைக்கு மட்டன் நெய் ரோஸ்ட் செய்ய போகிறோம். நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப பியூராக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆட்டு இறைச்சி, ஆட்டுக்கறி, உப்பு போட்டு கலரணும்னா கறி நல்லா உருண்டு வரும். எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமா? அவ்வளோதான், இதுலேயே அப்படியே தண்ணி விடும் கறி. இதுலேயே வேகணும் கறி, நெய்யிலே வேகணும். அப்படிதான் மூடி வச்சு வேகட்டும். கறி நல்லா வந்துருச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், சார் சோம்பு, ஜாதி பத்திரி எல்லாம் எண்ணெயிலே போட்டுக்கணும். நாலு வரமிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பூண்டு, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், வரமிளகா பேஸ்ட்டு, நல்லா கலர் விட்டு பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போ நெய்யில் வந்து கறியை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் நெய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இரும்போட தட்டிலிருந்து சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். தேவட்டது ருசி பயங்கரம். நெய் எலும்பு பொறுத்தட்டு ஜீர வாசம், ஜீரம் நிறைய போட்டீங்களா? ஜீரகம் போட்டிருக்கோம். இஞ்சி வாசம், வரமிளகு அரைச்சி போட்டுச்சு. பூண்டு வாசம், நல்லியா? ருசி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ஈரல் அப்படியே மாவு மாதிரி
இது ஃபுல்லாக சாப்பிட்லாம். சாப்பிட நீ சாப்பிடுவியா? ஏன் உனக்கு தெரிய சந்தேகம்? நிறைய இது திகட்டது இல்லை அதனால தான். எலும்பும் கறி மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா வீடியோ நடுவில் விடுகிறது போல இன்னைக்கு விடுகிறத போட போன. விடுகதை யோசனை பண்ணிட்டே சாப்பிட்றேன். என்ன விடுகதை போடலாம்? ஒரு சத்தம் டர் டர்னு வருது. நல்ல எப்படி இருக்கு? மிளகாய் மரம்லாம் மட்டும் போட்டிருக்கோம். நல்லது. 9 நிமிஷம் ஆயிருக்கு. ஈரல் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. மாவு அருமையா இருக்கு. ஈர ஏறணும்னா கொடுங்க. ஈரல் மட்டும் விற்குது. பச்சை பேருந்துக்குள் சிவப்பு பயணிகள் அவர்கள் அணியும் தொப்பி கருப்பு, அது என்ன? அதாவது பச்சை பேருந்துக்குள் சிவப்பு பயணிகள் அவர்கள் அணியும் தொப்பி கருப்பு. வெச்சு கறியில் இது அதிகமாக ஓர் இருக்கு. இவ்வளோ வைக்கிறாங்க
மூட்டை கிராம் வைக்கல இன்னும் ஃபஸ்ட்டு. இல்லை ஒரு டைம் அது இது மட்டன் சுக்காவுக்கான 3 கிலோ வச்சுது. சுக்காவில் இது வேணும் நெய் வரல அதிகம். நெய் நெய் வரல் தேவைத்தான். நிறைய சதா சதா கேமரா நின்னு எனக்கு இந்த மட்டன் நெய் ரோஸ்ட் 3.5 கிலோ கொஞ்சம் நாள் கிடையாது 3.5 கிலோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். நானே தான் இட போட்டேன் வறுவல் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து 30 நிமிஷம் 57 செகண்ட் 31 நிமிஷம் அதாவது ஒரு ஒரு கிலோவுக்கு 9 நிமிஷம் தெரியல அரை கிலோ ரைட்டா ஆயிருக்குது. அதுவும் பிரச்சனை இல்லை தான் ரைட்டு. அருமையாக இருந்தது மட்டன் நெய் ரோஸ்ட்டு 3 கிலோ சாப்பிட்டேன். அது எப்படி ஜீரணம் ஆகுதுன்னு நினைக்கல. அந்த டைஜஸ்ட் சீக்ரெட் அமேசானில் போட்டியா? அமேசானில் அவைலபிள் வந்துருச்சு. இப்போ வந்துருச்சா? இது சின்ன பாட்டில் அமேசானோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் டேக் பண்ணி விடுறேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சீக்ரெட் நம்ம வெப்சைட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அமேசான் கமிஷன் டேக்ஸ் சேர்த்து வரும். நம்ம வெப்சைட் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், அதில் இன்னும் கம்மியாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் அமேசானில் வேணும் கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா கண்டிப்பாக அமேசானில் வாங்கிக்கிங்க. இல்லை பே பண்ணுறதுனா நம்ம வெப்சைட்லேயே பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதாவது முன்னே பணம் கட்டிட்டாங்கன்னாக்கா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். எவ்வளோ குறையும் இந்த பாட்டில் எவ்வளோ குறையும்? இந்த பாட்டிலுக்கு 80 to 100 ரூபா குறையும். அப்படியாப்பா. அது அடுத்த பாட்டிலுக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்க்கு மேலே குறையும். ஆமாம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா அமேசானில் வித் டேக்ஸோட அதான் வித் அமேசான் கமிஷனோட வாங்கிக்கலாம். அமேசான் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் அமேசானில் தான் வாங்கணும். நிறைய பேர் அமேசான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. அமேசான் நேராக வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம பணம் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் வரலையே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இல்லை? கண்டிப்பாக. அதனால் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். அதுவும் நல்லது தான். அது விரும்புகிறவங்க அது கொடுக்கலாம். டைரெக்டாக நம்மகிட்ட அனுப்புகிறவங்களுக்கும் நம்ம டைரெக்டாக டெலிவரி பண்ணிடலாம். அதுமாரி தேன் இது எல்லாமே நிறைய பேர்த்துக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னே ஒன்று கூட ஒருத்தையும் கூட சொல்லல. எனக்கே ஆச்சரியமாக தான் இல்லை. இது என்ன அது பொருள் இது குடிச்சீங்க? எல்லாருமே ஃபர்ஸ்ட் சின்னதை தான் ட்ரை பண்ணாங்க. சின்னது எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அடுத்ததே எல்லாருமே பெருசு வாங்கினதும் பெருசு மொத்தமும் காலி ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் உடச்சு குடிச்சிட்டுமா? நம்ம ஒட்டிட்டீங்களா? அப்பதான் லீக் ஆகாம இருக்காங்க. அதுக்காகவா? இது உள்ள ஒரு அதேமாரி எப்படி குடிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. இப்படி ராவாவே குடிக்கலாம், எதுவும் பண்ணாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிக்கலாம்.
சிலருக்கு இதுல கமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து 300 இருந்த சுகர் 100 வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சுகர் எப்படி குறையல? சுகர் சுகர் எப்படி குறையும்னா, அதாவது பான்கிரியாஸ் அந்த இன்சுலினை கொண்டு போற டீப்ல ஏதாவது அடைப்பு இருந்து அந்த அடைப்பு நீங்கன்னா குறையலாம். சுகர் குறையறதுங்கிறது சம்மந்தம் இல்லை. அப்புறம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ 3 கிலோ 10 நாள் குறைஞ்சிச்சா, 2 கிலோ குறைஞ்சிருச்சாங்க, வெயிட் நல்லா குறையும். இப்போ நானாக மாதிரி ஒரே எவ்வளோ இப்போ தான் சாப்பாத்தேன், இவ்வளோ சாப்பிட்றேன்னு இது குடிச்சிட்டாரு இல்லையா, நிறைய குடிச்சிருக்கிறான். இது வந்து அதாவது 4-5 விதமான சுவை வரும், அதாவது லேசாக இரும்பு வாசனை வரும். ஏன்னா அது இரும்பு, பெரிய இரும்பு சட்டியில் தான் நாங்கள் வந்து அதை வந்து காய்ச்சிறோம், அதனால் இரும்பு வாசனை வரும். புளிப்பு, அதாவது புளிப்பு, இனிப்பு, கசப்பு, லேசான கார்ப்பு, எல்லாமே சுவையும் இருக்கும். இது வந்து ஜீரணத்துக்கு நம்பர் 1. யார் யாருக்கு ஜீரண ஆகல விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் இதை குடிக்கலாம். இது வந்து மருந்து இல்லை, இது உணவு, ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்து தயவுசெய்து யாரும் மருந்துன்னு சொல்லாதீங்க, மருந்து கிடையாது. அதாவது இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே 20 மில்லி குடிக்கலாம். இது என்ன செய்யும்னாக்கா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து பெரும்பாலும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நாட்டில் வந்து மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோ சேர்த்துவோம். எதுக்காக சேர்த்துறாங்க? அந்த கொலஸ்ட்ரால் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதை நம்ம டைரெக்டாக இப்படி போட்டு குடிக்கிறதுனா கொலஸ்ட்ரால் நல்லா பண்ணும். கொலஸ்ட்ரால் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருதயம் நல்லா இருக்கும். இருதயம் நல்லா இருந்தால் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தது உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து நிறைய பேர் கொடுத்து பார்த்தேன், நீங்களும் குடிச்சு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். அதாவது கர்ப்பிணிகள் மட்டும் குடிக்க வேணாம்னு சொல்லுறது சும்மா சொல்கிறது தான், ஆனால் கர்ப்பிணிகள் வேணாம் விட்டுருங்க, இதனால் புரிஞ்சுருக்காங்க. அதாவது சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க, 2 வயசு குழந்தை கூட சாப்பிடுதா கொடுக்கலாம், அது வந்து 1.5 மூடி கொடுக்கலாம். 3 வயசு 4 வயசுக்கு 1 மூடி கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே 2 மூடி கொடுக்கலாம். பெரியவங்க வந்து 4 மூடி குடிக்கலாம். இது வந்து மறுபடியும் சும்மா சொல்றேன், இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேன் இதுதான், வினிகர், ஆப்பிள் சைடர், அதுதான் ஆப்பிள் சைடர் வினிகர், இதுதான், இது மட்டும்தான். அதனால இது வந்து உடம்புக்கு எல்லாமே சாப்பிடக்கூடிய நம்ம தினசரி சேர்த்திக்கூடிய உணவுப் பொருள் தான் இது. நம்ம வந்து சாப்பாட்டில் சாம்பாரில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துறோம், எலுமிச்சம்பழம் வந்து ரசத்துக்கு செய்கிறோம், தேன் வந்து ரெகுலராக நம்ம எல்லாருமே, தேனுங்கிறது ஒரு அருமையான உணவு, அதுவும் ஒரு உணவு தான். மொத்தத்தில் எல்லாமே உணவு தான் இது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இது வந்து மருந்து அல்ல, ஃபுட் சப்ளிமெண்ட். அதேமாதிரி 4 முடின்னால ஒரு நாளைக்கு 4 முடின்னு நிறைய பேர், அதாவது ஒரு வேலைக்கு 20 மில்லி அப்படின்னா காலையில, அதாவது ரொம்ப நிறைய கொழுப்பு சத்து நிறையா இருக்குது, உடம்பு சீக்கிரம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 4 மூடி ஊற்றி கலக்கி விட்டு குடிச்சிடலாம் வெறுமத்தில். அதேமாதிரி 3 நேரம் குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னே, காலை மதியம் இரவு 3 நேரம் குடிக்கணும். அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எனக்கு எந்த வேதம் இல்லை, நல்ல ஜீரணம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் காலையில் காலையில் வெறுமத்தில் 4 மூடி தண்ணியில் குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லி சாப்பிடலாம், அவ்வளோதான். இது வந்து ஆரோக்கியமாக யார் வேணாலும் குடிச்சிக்கலாம், எந்த வியாதியும் வராது, பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறது தான் இது. வியாதி வந்துருச்சு நாம் முடியாது, சரி நம்மளுக்கு மாத்திரை நிறையா சாப்பிட்டுருக்கோம், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுருக்குறோம், ஒன்றும் பண்ண முடியல, கொழுப்பே குறையில குறையில டாக்டர் சொல்கிறாங்க, இதையும் உபசாந்தியாக அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டே இருங்க, அது கூட இதையும் எடுத்துக்கிட்டீங்கனாக்க சீக்கிரம் குறைஞ்சிடும். அப்புறம் எல்லா வைத்தியத்தையும் கொலஸ்ட்ரால் வைத்தியத்தையும் நிறுத்திடலாம். இது அவ்வளோ நல்ல பொருள், அவ்வளோதான். மேற்படியே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய்.